அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என் பொண்ணோட செகண்ட் பர்த்டே தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ஃபர்ஸ்ட் பர்த்டே அளவுக்கு இல்லாமல் செகண்ட் பர்த்டே ரொம்ப சிம்பிளாக வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த டைம் என்னென்னா, அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஸோ அவள் ஸ்டேஜில் இருக்கிற பசங்களை, குட்டி பசங்களை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்ததுனால நான் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். ஸோ டெக்கரேஷனுக்குமே நான் வெளியே இருந்த ஆள் சொல்லலை, நானே ஆர்டர் பண்ணி நானே எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி பசங்க தான் இந்த டைம் பர்த்டேக்கு கெஸ்ட்டாக வரனால சிம்பிளாக கேசரியும் கேக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கேக்கு வெளியே ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கேசரி வந்து செஞ்சிட்ருந்தேன். கேசரி செஞ்சு முடிச்சுட்டு பர்த்டே டெக்ரேஷன்லாம் பண்ண ரெடி ஆகியாச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பர்த்டே டெக்ரேஷன் பேக்கேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஃபுல் பேக்கேஜாக இருந்துச்சு. அதில் வந்து ஏர் பம்பு, அப்புறம் வந்து பலூனை நாட்ஸ் போடுறது, அப்புறம் வந்து டபுள் டேப், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு பேக்டாக நம்ம ஆர்டர் போடும்போது ஒரு 350 கிட்ட தான் வந்துச்சு. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், சம் ஆஃப் த பலூன்ஸ் வந்து ஹோல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கோல்டன் கலர் பலூன்ஸ் அண்டு க்ரீன் கலர்ஸாக வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ட்ரெஸ் வந்து க்ரீன் கலருங்கனால, பட் சில இதில் வந்து ஹோல்ஸ் இருந்ததுனால நான் அகெயின் போயிட்டு வேறு கலரில் பலூன்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு ஓரளவு செட் பண்ணிட்டேன். இதனால் நான் நினச்ச தீம் வந்து கொண்டு வர முடியல. தாராவோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து பலூன்ஸ் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி குட்டீஸை பார்க்கும்போது நமக்கு நம்ம சின்ன வயசு தான் ஞாபகம் வரும் கண்டிப்பாக. ஸோ எனக்குமே ரொம்ப ஜாலியாக அன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு. நான் சின்ன வயசில் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு ஞாபகமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டேக்கெலாம் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம்னா நம்ம ஸ்கூல் போக ஆரம்பிச்சிரும், அங்கே சாக்லேட்ஸ் கொடுக்க, அந்த புது ட்ரெஸ் போட்டு போக, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த குட்டி பசங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நானும் வந்து டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த டபுள் டேப் கூட கொடுத்துருந்தாங்க, எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஒரு வழியாக சிம்பிளாக டெக்கரேஷனை முடிச்சுட்டு டேடி கால் பண்ணி கேக்கை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். கேக்கு வந்துச்சு. ஸோ அதே டைமில் ஜாராவும் தூங்கி எழுந்துச்சிட்டா, அவள் தூங்கிட்டு இருக்க போய் தான் என்னால் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் ஒரு கேக் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வித் எந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஜாராவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இதே மாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்து. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அழகாக கேக் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக நீங்கள் கேட்குற மாதிரியே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கேக்கை பார்த்ததுமே எல்லாருமே ஜாலியாகிடுச்சு, நான் கூட ரொம்ப ஜாலியாகிட்டேன். ஸோ டேடியை வர சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டிமா எல்லாருமே கூப்பிட்டுட்டு, குட்டி பசங்க அவ்வளோ பேரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே இந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிம்பிளாக பண்ணணுங்கிறனால தான் பண்ணிகிட்ருந்தேன். டெக்கரேஷன்ஸ்லாம் முடித்ததும் வந்து நம்ம பர்த்டே பிரின்சஸ் பார்க்கணும்ல. அன்றைக்கி பார்க்க பர்த்டே பிரின்சஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட குட்டி சைக்கிள் எடுத்து வச்சுட்டு அதில் தான் நான் உட்காருவேன், அதில் தான் நான் கேக் கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவங்களையும் தூக்கி நான் வந்து அந்த அவங்களோட குட்டி சைக்கிளை உட்கார வச்சுட்டு, இந்த அந்த கேப்லாம் இருக்கல, ஹாப்பி பர்த்டே கேப், அதெல்லாம் வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன். அவள் உண்மையிலே ஹாப்பி ஆகிட்டா. பெரியவங்களை இன்வைட் பண்ணியிருந்தால் கூட அவள் கொஞ்சம் பயப்படுவாள், பட் அந்த பழக்கத்தை மாற்றணும். பட் ஸ்டில் அவளோட டே அவளுக்கு ஸ்பெஷலாக இருக்குங்காண்டி அவளோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. குட்டி பசங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே நான் அழுதுருவான்னு நினச்சேன். நான் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணில் அண்ட் க்ரௌடை பார்த்ததுமே அவள் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஸோ ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். பட் இந்த இப்படி இப்போ அந்த மாதிரி இல்லாமல் அவளே ரொம்ப என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. பக்கத்தில் இருந்த டேடி உட்காந்துட்டு நல்லா அவளை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க, நல்லா ஜோக் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா பசங்களுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நான், அப்புறம் என்னோடய பாட்டி, அப்புறம் அம்மா, டேடி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து கேக்கை வந்து ஒவ்வொருத்தராக ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சனால சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் மறுநாளே அவளுக்கு வந்து கோல்டு வர ஆரம்பிச்சிட்டு, இந்த க்ளே இதுன்னா ஐஸ் கேக், ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோன்னே ரொம்ப வந்து கோல்டு வர ஆரம்பிச்சிட்டு.
பட் ஒரு நாள் தானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். மற்ற டைம் வந்து நான் ஐஸ் கேக் வந்து கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஒரு நாள் சொல்லி விட்டது வந்து டூ டேஸ் அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, அவள் வந்து ஹாப்பியாக இருந்தால் நானும் ஓகே சொல்லிட்டேன். எல்லா பசங்களுக்கும் அப்புறம் வந்து கேக்கு, கேசரி, சாக்லேட் எல்லாமே குட்டி குட்டி தட்டில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன். எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன். இந்த விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3, 2, 1. ஹாப்பி பர்த்டே டு யூ.